வணக்கம். ஃபிட்டான வயிற்றை பெறத்துக்கான சில டயட் டிப்ஸ்களை பற்றி பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய உடல் நலத்தில் மிகுந்த ஈடுபாடு இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக சினிமா ஹீரோக்கள் மாதிரி சிக்ஸ் பேக் வைக்கிறதுக்கு இன்றைய ஆண்கள் பெரிதும் ஆசைப்படுறாங்க. அதுக்காக அவங்க தங்களை மிகவும் வருத்திக்கிட்டு சரியாக சாப்பிடாமலேயே அதை அடைய முயற்சி பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் சிறந்த எளிய வகையில் தொப்பை குறைச்சி ஃபிட்டாக மாறுறதுக்கு பல வழிகள் இருக்குது. இந்த சிக்ஸ் பேக் காலமாக மாறிட்டாலும் நம்ம நேர்த்தியாக காண்பிக்கிறது ஆரோக்கியமான பிளாட்டாப் தான். நம்மளோட உடலை ஆரோக்கியமாகவும் ஃபிட்டாகவும் வைக்கிறதுக்கு தட்டையான வயிற்றை பெறத்துக்கும் அதிக முயற்சி தேவைப்படுது. உடல் மொழியை நேர்மாறான முறையில் மாற்றம் தட்டையான வயிற்றடையத்துக்கு டயட் வாழ்க்கை முறை உடல்நல பொருத்தம் இதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வரணும். ஆரோக்கியமான உடல்நல தகுதியான ஆண்களே பெண்களை அதிகமாக விரும்புவாங்க. தொப்பை வயிறு பெண்கள் மத்தியில் இருக்கிற மதிப்பை குறைக்க செய்யும். உங்களுடைய ஆப்ஸ் உங்களோட அதிக உழைப்புத்தன்மையும் அழகாக காண்பிக்கிற விருப்பத்தையும் வெளிப்படுத்தும். நீங்கள் திருமணமாகறா இருந்தீங்கன்னா இது உங்களோட உடல்நலத்தின் உறுதியையும் உங்களோட மனைவியோட சொல்லும்போது அழகாக காண்பிக்க தூண்டும் ஆர்வத்தையும் வெளிப்படுத்தும். பல கணக்கெடுப்புகளோட படி பெண்களோட தொப்பை வயிறு இருக்கிறவங்களை விட ஒல்லியான உடம்புள்ள ஆண்களையே பெரிது விரும்புகிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. நீங்கள் இந்த ஃப்ளாட் ஆப்பை பெறத்துக்கு தங்களை வருத்தியோ அல்லது தினமும் உடற்பயிற்சி கூடத்துக்கு போக வேண்டாம். உங்களோட வாழ்க்கையில் சில எளிதான ஊட்டச்சத்து நிரம்பிய உணவை சேர்த்துக்கிட்டாலே போதும், உங்களோட உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும். கார்போஹைட்ரேட் மற்றும் எண்ணெய் கொழுப்புகளை குறைச்சி ஊட்டச்சத்து நிரம்பிய உணவை சாப்பிட்டுட்டு வரணும். நார் சத்து, கார்போஹைட்ரேட் மற்றும் புரோட்டீன் நிறைஞ்ச உணவை தண்ணீருடன் சேர்த்து தினமும் சாப்பிடணும். தொப்பையை குறைக்க உங்களோட உணவில் தினமும் பச்சை காய்கறிகளும் நிறைய பழங்களும் சேர்த்துக்கிட்டு வரலாம். குறிப்பாக வந்து வயிற்றில் சேர்கிற செரிமானமாகாத கொழுப்பை தடுக்க எளிதாக செரிமானமாகிற உணவு வகைகளை சாப்பிடணும். முட்டையோட வெள்ளைக்கரு புரோட்டீன் மற்றும் தேவையான அமினோ அமிலங்கள் மூலமாக இருக்கிறது தான் முட்டையார். முட்டையோட வெள்ளைக்கருவை உங்களோட காலை உணவில் தினமும் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடலில் புரோட்டீன் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் நாள் முழுவதும் பசியை கட்டுப்படுத்தும். கிரீன் டீ. நாள் முழுவதும் சர்க்கரை இல்லாத கிரீன் டீயை குடிக்கணும். கிரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கிறதுனால அது உங்களோட மெட்டாபாலிஸ்க அதிகரித்து கொழுப்பை குறைக்க செய்யும். நீங்கள் எவ்வளவு கொழுப்பை குறைக்கிறீங்களோ அவ்வளவு குறைவான உடற்பயிற்சியை செஞ்சால் போதுமானதாக இருக்கும். பாதாம். தசை வளர்ப்புக்கும் பராமரிப்புக்கு தேவையான அதிகமான புரோட்டீன் நார்ச்சத்துடன் கூடிய விட்டமின்களும் கனிம சத்துக்களும் பாதாமில் இருக்குது. இது பசியை நிறைஞ்ச முறையில் கட்டுப்படுத்துகிற தன்மை வாய்ந்ததாக இருக்குது. கெட்டித்தயிர். கெட்டித்தயிர் வந்து வயிற்றில் இருக்கிற கொழுப்பை குறைக்கிறதுக்கான உணவு வகையால் சிறந்ததாக இருக்குது. கெட்டித்தயிரில் இருக்கிற ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா உங்களோட செரிப்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு வயிற்றில் தங்குற கொழுப்புகளையும் குறைக்கும். கைக்குத்தல் அரிசி. தொப்பையை குறைக்க நீங்கள் தசை வலுப்படுத்தணும். புரோட்டீன் நிறைஞ்ச கார்போஹைட்ரேட்களையும் விட்டமின்களையும் கொண்ட கைக்குத்தல் அரிசியை அதிகமாக சாப்பிட்டுட்டு வரணும். இதில் நிறைஞ்சிருக்கிற விட்டமின் பி கொழுப்பு சத்தை குறைக்க உதவும். கீரைகள். தொப்பையை குறைக்க தினமும் உங்கள் உணவில் கீரை வகைகளை சேர்த்துக்கிட்டு வாங்க. பசலக்கீரை, கேல் மற்றும் லெட்யூஸ் வகையில் இருக்கிற குறைவான கலோரிகளும் நார் சத்து இருக்கிற பசியை கட்டுப்படுத்தும். ஓட்ஸில் அதிக நார் சத்தும் குறைவான கலோரிகளும் இருக்குது. உங்களுடைய காலை உணவாக ஓட்ஸ் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அது நாள் முழுவதும் உங்களோட பசியை கட்டுப்படுத்தி அதிக சாப்பிடாதவாறும் தடுக்கும். தேன் மற்றும் எலுமிச்சை சாறு. உடலை வலிமையாக்கிறதுக்கும் கொழுப்பை குறைக்கிறதுக்கும் தினமும் ஒரு கிளாஸ் வெந்நீருடைய எலுமிச்சை சாறையும் தேனுடன் கலந்து குடிக்கணும். தக்காளி. உடம்பு எரிச்சலை குறைக்கிறதுக்கும் நீர் சத்தை தக்க வைக்கிறதுக்கும் தக்காளி பெரிதும் உதவியாக இருக்குது. லெப்டின் அப்படிங்கிற புரோட்டீன் நிரம்பியிருக்கனால உங்களோட மெட்டாபாலிஸ் அளவை சரி செஞ்சு பசியை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி செய்யும். பூண்டு. இது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. உங்களோட வயிற்று சுத்தமாகவும் கொழுப்புகள் சேர்ந்து விடாமலும் தடுக்கவும்
செரிமான மண்டலம் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு உதவி செய்யும். இப்போ நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம். மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.